வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் இந்திரகுமார். நேற்றைக்கு நடைபெற்ற இந்தியன் ஏர்போர்ஸ் ஏர்ஷோ 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது. 10 லட்சம் பேர் வருவார்கள், 15 லட்சம் பேர் வருவார்கள் என்று ஏற்கனவே அனுமானிக்கப்பட்டதாக பல பேர் சொல்லுகிறார்கள். ஏர்போர்ட்ஸ் மேஜரும் கூட அதை பேசியிருக்கிறாரு. ஆனா நேற்றைக்கு கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பொறுத்தவரையில ரொம்ப மோசமான நிர்வாகம், அரசாங்கத்துக்கு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் நடைபெற்ற ஒரு விழா, ஒரு குளிர்பதன மேடை அமைத்து கொண்டு அதில் முதலமைச்சரும் அவருடைய குடும்பத்தாரும் உட்கார்ந்து ஏர்போர்ட் ஷோ ரசிக்கிறாங்க. பொட்டல் காடாக இருக்கக்கூடிய அந்த பீச்ல வெட்ட வெயிலில் நின்று கொண்டு மக்கள் அதை பார்க்கிறார்கள். இதுதான் மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, அரசு மக்களை நடத்துகின்ற விதம் அப்படின்னு ஆரம்பித்தது. வலியோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்குங்க சார்? 15 லட்சம் பேர் வந்துட்டு போன ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக அது நடந்திருக்குது. அந்த 15 லட்சம் பேர் வரக்கூடிய இடத்துல சாதாரணமாக மற்ற நாட்கள்ல என்னென்னலாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த 15 லட்சம் பேருக்கு கூட்டத்தை சரியாக நிர்வகித்து அனுப்பியிருக்கிறார்கள்ங்கிற அளவுல தான் அந்த மாதிரி எல்லா எதிர்பார்ப்புகளும் இருக்குது. கூடுதலாக அரசு எதிர்பார்க்காதது அல்லது தவறியது அப்படிங்கிறது வந்து ஹீட்டில் வரக்கூடிய சிக்கல்களை, சிலருடைய உடல் தாங்க முடியாமல் 5 பேர் இறந்து போனது, ஒரு 100 பேர் வரைக்கும் மயங்கியது, மருத்துவமனையை நாடியது அப்படிங்கிறது, அது அந்த ஏரியா மட்டும்தான் பிரச்சனைக்குரிய ஏரியாவாக இருக்குது. மற்றபடி அரசு வந்து 15 லட்சம் பேர் ஒன்று கூடி கலைந்ததை சரியாக கையாண்டிருக்கிறார்கள். சில பிரச்சனைகள் இருக்கு, அதாவது மெட்ரோ எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை அப்படின்னு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதை கூடுதல் கவனத்தோடு அடுத்த முறை நடத்தும் போது கவனித்துக் கொள்கிறோம், கூடுதல் கவனம் செலுத்துகிறோம் முதலமைச்சரே சொல்லிட்டாரு. அதுதான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து, இந்த நிகழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடமாகவும் இருக்கு. அது அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். இன்னும் கூடுதலாக போக்குவரத்து சரி செய்யறதையும், போக்குவரத்துக்கான ஏற்பாடுகளையும், பொது போக்குவரத்தை உறுதி செய்வதையும் கவனிக்கிறோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதுல எங்க அரசு கடமையிலிருந்து தவறியது அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனை அந்த பேச்சே ஏன் வருகிறது அப்படின்னு சொன்னா, 5 பேருடைய மரணம் தான் அதற்கான முக்கியமான காரணமாக. 5 பேர் இல்லை, ஒருவர் கூட இறந்து போகக்கூடாது, ஒருவர் கூட உடல்நலம் மோசமாகிய மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழல் வந்துடக்கூடாது. கூட்டங்கள் சேஃபாக கூடி சேஃபாக கலையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. ஆனா எல்லாருடைய உடலும் ஒரே மாதிரி இயங்குவதில்லை. சிலருக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், எதை எதை தாங்கும் எதை எது தாங்காது அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியாத நிலையில தான் நம்ம ஊர்ல நாம நம்முடைய உடல் மீது கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமான விஷயம். சில உண்மைகளை பேச வேண்டியதும் அவசியமாகுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்ல சார், அரசை காப்பாற்றுவதற்காக தனிநபர்களை குறை சொல்வதாக அது விமர்சிக்கப்படுது சார். அரசாங்கம் வந்து இவ்வளவு பேருக்கு தண்ணி வைக்கல, இவ்வளவு பேருக்கு லெட்ரின் வைக்கல, இவ்வளவு பேருக்கு டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணல, சதன் ரயில்வேஸ், ரயில் ஏற்பாடு பண்ணல, சிஎம்ஆர்எல் மெட்ரோ ஏற்பாடு பண்ணல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஏற்பாடு பண்ணல, வாட்டர் கார்பரேஷன் தண்ணி ஏற்பாடு பண்ணல, கமிஷனர்கள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு இருக்கு சார். அதான், 3 நிமிஷம் 4 நிமிஷம் இடைவெளியில வரிசையாக ட்ரெயின் வந்து அவ்வளவு கூட்டமும், ஸ்டேஷன்ல இருந்து அவ்வளவு கூட்டமும் எப்படி போச்சு, வழக்கமான ட்ரெயின் அப்படிங்கிறது தான் வந்து அது குற்றச்சாட்டாக இருக்குது. கூடுதலாக விடலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. பட் இருக்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள தானே வேலை செய்ய முடியும். அது அவங்க கூடுதலாக விட்டுருக்கலாமா, முன்கூட்டியே அதை முடிவு செய்திருக்கலாமா அப்படிங்கிறதுலாம் யோசிக்கலாம், கரெக்ட் தான். ஆனா அது எல்லாமே வந்து கூட்டம் கூடியதற்கு பிறகு எதுல வந்தாங்க என்னங்கிறது எல்லாமே அரசு ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்வைக்கு வந்து உடனடியாக ஸ்பாட்ல வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நம்ம நிர்வாகத்துல இருக்குதா அப்படிங்கிறது தெரியல.
அப்ப அதுக்கு யாரு பொறுப்பு சார்? யார் பொறுப்புன்னா அரசாங்கம் பொறுப்பேற்கணும்னு சொல்லலாம், ஆனா அப்படி ஒரு நடைமுறையே இல்லாத சூழல்ல எப்படி அரசாங்கத்தை நீங்க பொறுப்பு சொல்லுவீங்க? கிட்டத்தட்ட முடிகிற தருவாய் அந்த ஒரு மணி வரைக்கும் முடிகிறது முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இது போன்ற செய்திகள் வருது. ஒருவேளை அதற்கு முன்னால் இது போன்ற செய்திகள் வெளிப்பட்டு இருந்தது என்றால் அந்த கூட்டம் வந்து இன்னும் கட்டுக்கடங்காமல் சிதறி ஓடுவதற்கு முயற்சி செய்திருந்தால் உண்மையிலேயே ஸ்டாம்பீடு வந்து ஏற்பட்டிருக்க கூடும். ஆனா அப்படியெல்லாம் நிகழவில்லை, நல்வாய்ப்பாக அப்படிலாம் நிகழவில்லை. அதனால நடந்த நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள் வந்து பெரிதாக தெரிகின்றன. சில விஷயங்களை தவிர்க்கும் விதமாகவும் இந்த மரணங்களை தவிர்க்கும் விதமாகவும் அரசு நடந்து கொள்ளலாம்ங்கிறது எப்ப சொல்ல முடியுது? நம்மால மரணங்கள் நிகழ்ந்த பிறகுதான் நம்மால சொல்ல முடியுது. அதற்கு முன்னால அதாவது இதை பற்றியெல்லாம் ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன, செய்தியாக வருகின்றன. போதுமான குடிநீர் ஏற்பாடுகள் செய்யவில்லைன்னு சொல்ற போது அங்க காட்டுற விஷுவல் வந்து வரிசையாக அங்க வச்சிருக்கிற செயற்கையாக உருவாக்கப்பட்ட குடிநீர் அமைப்புகள்ல இருந்து பாட்டில தண்ணி பிடிக்கிற காட்சியை வந்து அவங்க சொல்ற காட்டுறாங்க. அப்போ எங்கிருந்து எங்கு வரை மக்கள் நிற்பார்கள் என்பதுல ஒரு எதிர்பார்ப்பை மீறிய நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஏன்னா அவங்க டாய்லெட் கழிவறை ஏற்பாடு செய்ததும் கழிப்பறை ஏற்பாடு செய்ததும் குடிநீருக்கான ஏற்பாடுகள் செய்ததும் ஒரு இங்கேருந்து இவ்வளவு தூரத்துக்குள்ளதான் இருக்கும்னு நினைச்சு அவங்க செய்த ஏற்பாடுகளாக இருக்கு. அதற்கும் அந்த பக்கத்துல இருந்த பெருங்கூட்டம் இந்த பக்கத்துல இருந்த பெருங்கூட்டம் எல்லாத்துக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிருக்காது. அது கூட்டத்தை தாண்டி எமர்ஜென்சியில வந்து சேர்வதும் சாத்தியம் இல்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி அக்கேஷன்ஸை எப்படி எதிர்கொள்வதுங்கிறத பாடத்தை தான் இந்த நிகழ்வு கொடுத்துருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நிர்வாக ரீதியாக அரசுக்கு இன்னும் வேறு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கலாம், அதாவது படிப்பினையாக புரிந்திருக்கலாம். ஆனா நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கோரினார்களோ அதை விட அதிகமாகவே தான் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு அரசு தரப்புல சொல்வதும் புறந்தள்ளிவிடக்கூடியது இல்லை அப்படின்னு நான் உறுதியாக நினைக்கிறேன். இந்த நிகழ்வுகள் நடந்ததுனால அரசின் மீது விமர்சனத்தை வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா? இருக்கு. அரசு தன்னுடைய கவனத்தை இதுல எல்லாம் செலுத்தல அப்படின்னு சொல்றதுக்கு இடம் இருக்கா? இருக்கு. அதை அரசு ஏற்றுக்கொள்கிறதா? இல்லை, இவ்வளவும் செய்திருக்கிறோம், இவ்வளவும் கேட்டிருந்தாங்க, அதை விட அதிகமாகவே நாங்கள் செய்திருக்கிறோம். இதுல வந்து பர்சனலாக அவர்கள் ஒவ்வொருவருடைய ஹெல்த்தும் ஒரு விதத்துல காரணமாக இருக்கு. நாம வழக்கமாக எல்லா விஷயங்கள்லயும் கவனம் செலுத்தாத சூழலியல் தொடர்பான ஒரு மேஜர் சிக்கல் வந்து இந்த ப்ராப்ளம் இது இந்த இடத்துல இருக்கு, இந்த பிரச்சனையில இருக்குது அப்படிங்கிறத அரசு கூடுதலாக சொல்லுது. அரசு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னா இது சூரியனுடைய வெப்பம் தானே, உதய சூரியன் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக்ல அரசு தான் பொறுப்பேற்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். மற்றபடி அரசு உடனடியாக மா சுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள்ட்ட சொன்ன தகவல் வந்து அந்த மெரினால இருந்து இவ்வளவு இவ்வளவு தூரத்துல இத்தனை மருத்துவ வசதிகள் கொண்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற எந்த இடத்துலயும் கிடையாது, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துற எந்த இடத்துலயும் கிடையாது. அவங்க ஒரு எமர்ஜென்சிக்காக அப்படின்னு அவங்க கேட்கறது வந்து 100 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையில தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அதை விட அதிகமான இடங்களை வந்து தயார் செய்து காத்திருந்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உத்தேசமாக இந்த மாதிரி மக்கள் கூடி கலையும் போது கடந்த காலங்கள்ல எப்படி எல்லாம் கூடி கலைஞ்சிருக்கிறாங்க, அந்த சமயத்துல என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் என்ற அடிப்படையில அரசு செய்திருக்கோம், எல்லாம் செஞ்சாச்சு, பணி யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அதனால திங்ஸ் ஆர் கோயிங் அப்படின்னு நல்ல விதமாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். இருக்கிற சூழல்ல இந்த விபத்து போல இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு.
இது வந்து அரசு வந்து முற்றிலுமாக பொறுப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. முழுவதுமாக அவர்களை குறை சொல்லவும் குற்றம் சொல்லவும் முடியாது. இட் ஹேப்பன்ட் அப்படிங்கிற அளவுல தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. இதை விட குறைவான இடங்கள்ல, இதை விட கூடுதலான கேஷுவாலிட்டிஸ் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி ஒரு லாவணி அரசியலை நடத்த நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு அரசு சார்பாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சொன்னார்ல, அதை விட பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வேற எதுவும் இருக்க முடியாது. இல்ல சார், ஆனா அரசியல் அது தேவையில்லையா? இப்ப ஒரு பக்கம் என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் அது வந்து அரசுக்கு எதிரான ஒரு இதா மாற்றப்படுது. இப்ப எஃப்ஓர் ரேஸ் நடந்தது, அரசு வந்து அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க கொட்டியது. இப்போ ஏர் ஷோ நடந்திருக்கிறது, அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து இது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதை எப்படி பாக்குறது சார்? அப்போ வந்து அதை நியாயப்படுத்துவதற்கு அல்ல, ஆனா ஒரு அரசியல்வாதியா எதிரில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி இது எத்தகையது அப்படின்றத உணர்த்த வேண்டிய தேவை இல்லையா சார்? அது பொறுப்பற்ற தன்மையா மாறிடாதா? எதிரில் நடந்த அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சுட்டி கட்டாம போறது அதுதான் வந்து அவசியமா இல்லையா அப்படிங்கிறத அவரவர்களே தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு விட்டுட்டு போறாங்க அரசு சார்பாக. அதாவது லாவணி அரசியல் பாடுன்னா இந்த இதற்கு பொறுப்பேற்காமல் வேறு பதில்களை சொல்லிட்டு இருக்கீங்க. வாட் அபவுட் ட்ரீயை சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் அபவுட் ட்ரீயை வந்து பொறுப்பே இல்லாம, சென்சிட்டிவிட்டியே இல்லாம, எது கேட்டாலும் காங்கிரஸ் செய்யலையா, நேரு செய்யலையா அப்படின்னு கேட்கிற நபர்களை பார்த்திருக்கிறோம். அதனால அந்த மாதிரி பதில் சொல்ல அரசு விரும்பவில்லை. ஒரு உண்மையிலேயே ஒரு மாற்று பண்பாடை முன்வைக்கிறார்கள். இதற்கான பொறுப்பை ஏற்கிறோம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறோம். ஆனா இதுக்கு என்ன ஏற்பாடுகள் எல்லாம் வேண்டும் என்று நிகழ்ச்சி நடத்துறவங்க கேட்டாங்களோ அதை விட கூடுதலாகவே தான் செய்திருக்கிறோம். அதையும் தாண்டி எப்படியோ நடந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது போன்ற நிகழ்வுகள் குறித்து யார் யார் என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம்ல, அவர்களுடைய பேச்சு மக்களிடம் எடுபடாது அப்படிங்கிறது தான். இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே 5 பேர் இறந்து போயிட்டாங்கிற செய்தி வந்த உடனே நிர்வாக ரீதியாக அதை எப்படி அணுகிறது அப்படிங்கிற பிரச்சனை தொடர்பாக அரசை குறை சொல்லக்கூடிய உணர்வு எல்லார் இடத்துலயும் வரும். ஏன்னா மக்கள் இறந்திருக்கிறாங்க, வந்தவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. Article 21 சொல்லுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பது அரசின் கடமைன்னு அரசமைப்பு சட்டம் சொல்லுது, ரைட்டு. அதனால அரசு காக்க தவறியது அப்படின்னு ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளேயும் வருவது இயல்பானது. அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள்ல வந்து என்ன நடந்ததுங்கிறது முழுமையாக அவர்களுக்கு தெரிய வரும்போது அரசு இதுல வந்து பெரிய அளவுல குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லைங்கிற உணர்வும் அதே மனிதர்களுக்கு வரக்கூடும். வேண்டுமென்றே அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக பேசுகிறவர்களை தவிர மற்றவர்கள் வந்து அந்த இயல்பான நிலைக்கு வரக்கூடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கடந்த கள்ளச்சாராய சாவுகளாக இருக்கும் போதும் சரி, விஷச்சாராய சாவுகளாக இருக்கும் போதும் சரி, அது போல நடக்கக்கூடிய வேறு சில நிகழ்வுகள் நடக்கும் போதும் சரி, அரசின் மீது இன்னும் கோபமாக பேசியவர்கள் எல்லாருமே கூட அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை அறியும் போது வேறு விதமாக மனம் மாறி வேறு விதமாக பேசுகிறார்கள் என்பதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால ஆனா அந்த மேனேஜிங் மாஸ் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி அப்படின்றதுல வந்து நமக்கு போதுமான முன் அனுபவமோ அல்லது வந்து போதுமான செயல்திறனோ இல்லையோ சார்? எல்லா இடங்கள்லையும் இது போன்ற கேள்விகள் வந்து எப்போ வருது? நம்ம வந்து ஒரு 10 நிகழ்வுகள் இது போன்று நடத்திடுவோம், 11வது நிகழ்வுல ஏதாவது ஒரு விபத்து இருந்து நடந்ததுன்னா அப்போ வந்து திரும்பவும் இதே கேள்விகளே நம்ம கேட்கிறோம். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா இப்போ பேசுறவங்க கூட என்ன சொல்றாங்க, வருஷம் கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த திருவிழாவுக்காக வந்துட்டு போறாங்க மெரினாவுக்கு, அப்போ அதெல்லாம் நடக்காத விஷயம் இப்பயே நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு அதனுடைய டைம் ஸ்பேன் வந்து ரொம்ப அதிகம். ஒவ்வொன்றையும் பிரிச்சு காரணம் சொல்றதாக இருந்தா சொல்லலாம், பட் இதெல்லாம் வந்து குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்றவங்க சொல்லும் போது அதற்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது சரியாக இருக்காது. அவங்களுடைய உணர்வு திருப்திக்காக அவங்க சொல்லட்டும்னு விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு அதை பார்க்கறது தான் சரியாக இருக்கும்.
உண்மையிலேயே அரசியல். அப்போ ஒரு தற்செயல அரசுக்கு எதிரானதா திருப்ப பாக்குறாங்களா? அப்படிதான் சொல்ல வரீங்களா சார்? அதாவது தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வை அரசுக்கு எதிராக திருப்ப பாக்குறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டெக்னிக்கலி அரசு என்ன சொல்லுது அப்படிங்கிறது இல்லை. இந்த அரசா இருக்கிறதுனால ஒரு சென்சிட்டிவிட்டியோட கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுருக்குறோம். ஆனால் வெயிலினுடைய தாக்கம் அப்படின்னு நபர்களை குறை சொல்லாமல் இயற்கையை குறை சொல்லுது இந்த அரசு. மற்ற வேறு யாராவது இருந்தார்கள் என்றால் என்ன சொல்லியிருப்பாங்கங்கிறத எளிதாக சொல்ல முடியும். முழுக்க முழுக்க உனக்கு ஹார்ட்டில் கோளாறு, உனக்கு லங்ஸில் கோளாறு, உனக்கு ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு வரல, அதுக்காக நீ இறந்து போயிட்ட, அதுக்கு அரசை எப்படி குறை சொல்கிறீங்க அப்படின்னு தான் பரவலாக எல்லாரும் பேசுவாங்க. பேசுகிறாங்க, இப்போவும் கூட பேசுகிறாங்க, வேற யாராவது பேசுகிறாங்க. ஆனால் அரசு சார்பாக யாரும் அதை பற்றி பேசலை, அந்த மாதிரி ஒரு டோனில் பேசலை அப்படிங்கிறது இந்த அரசாக இருக்கிறதுனால அப்படி ஒரு நடைமுறையை கடைபிடிக்குது. மற்ற எல்லா இடங்கள்லையும் விபத்தாக நடக்கக்கூடிய ஹெலிகாப்டர் விபத்துகளை கூட சதி கோட்பாடுகளாக சொல்லக்கூடியவர்கள் கொண்ட பகுதியாக நம்ம பகுதி இருக்கு. அதனால இது இப்படி நிறைய நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். நடந்த ஒவ்வொரு விரும்பத்தகாத நிகழ்வுக்கும் என்னென்ன கமெண்ட்ஸை யார் யார் சொன்னாங்கிறத பத்தி பேசிக்கிட்டே போகலாம். பட் அந்த லாவணி அரசியல் தேவையில்லைன்னு கட்சிகளே இருக்கும்போது மற்றவர்களுக்கு எதுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அது போக இந்த மாதிரி பெரிய பெரிய நிகழ்வுகள், நூற்றுக்கணக்கான நபர்கள் ஒரு தொங்கு பாலம் இடிந்து கீழே விழும் போது குஜராத்தில் நடக்கும் போதும் சரி, அதற்கு பிறகு மற்ற நிகழ்வுகள் இது போல நடக்கும் போதும் சரி, ராகுல் காந்தி உடனடியாக சொன்ன வார்த்தை என்னவாக இருந்தது? காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் உடனடியாக போய் அங்கு இன்னலை பெருந்துயரத்தில் சிக்கிக்கொண்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை உடனடியாக செய்யுங்கள், அரசியல் செய்வதற்கான நேரம் இது இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி டிக்ளேர் பண்ணிட்டு செஞ்சாரு. அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இங்கு பலருக்கு இல்லை என்றால் அதற்கு நாம என்ன செய்யறது? அப்ப யாரு சாவாங்க, எப்படி அரசியல் பண்ணலாம்னு ஒரு குரூப் காத்திருக்கா? அது அப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது சார். இப்போ தொடர்ச்சியாக இது அரசுக்கு எதிரானதாக, ஒரு பக்கம் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு விமர்சனம், இன்னொரு பக்கம் அதிகாரிகள் இதுல அதிகாரிகளினுடைய கவனக்குறைவு இதுல அதிகம் இருக்கிறது, அவர்களை களையெடுக்க வேண்டும் அப்படின்ற விமர்சனம் ஒரு பக்கம். இப்போ இது ரெண்டையுமே வந்து ஒரு சிலர் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா அது என்ன நோக்கம், அது அதில் என்ன வெளிப்படுது? இல்லை, அரசு பொறுப்பேற்க வேண்டும்னு சொல்றது ஒரு ஜென்ரலான அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றாங்க, அதை புரிந்து கொள்ளக்கூடியது தான். அதை வந்து அதாவது அப்படியே அசெப்ட் பண்ண வேண்டியது இல்லை. அரசால தான் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன், அரசால தான் நடந்ததுன்னு குற்றம் சாட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் முழுக்க மறுக்க வேண்டியது. அது வந்து உண்மைக்கு மாறானது. வன்மத்தோடு அரசை குற்றம் சாட்டுவதாக அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. அரசு ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இந்த மரணங்களை தவிர்த்திருக்கலாம்னு சொல்றது வந்து கடுமையான குற்றச்சாட்டு. அரசினுடைய ஏற்பாடுகள்ல போதாமை இருக்கு அப்படின்ற ஒரு புகாரை சொல்றது, என்ன செய்தாலும் அது முழுக்க போய் சேராத ஒரு பகுதியில இருந்த கூட்டம் வந்து அவங்களுக்கு எங்க பக்கத்துல வந்து குடிநீர் இல்லை, எங்க பக்கத்துல கழிப்பறை இல்லை அப்படிங்கறதுனால இதே போன்ற குற்றச்சாட்டுகள் வரும். அதுவும் அண்டர்ஸ்டாண்டபிள். நான் எல்லா 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 பிரச்சனைகளையும் எல்லா குற்றச்சாட்டுகளையும் நான் என்ன சொல்றேன்னா புரிந்து கொள்ளக்கூடியதுன்னு சொல்றேன், புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த மாதிரி சொல்றாங்க, இப்போ ஏதாவது திட்டங்களை செயல்படுத்தும் போது கூட அவங்களுக்கு கொடுக்குறீங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றதுல இருந்து, அல்லது இதை வந்து போன வருஷமே கொடுத்துருக்கணும் இப்ப ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு புதுசாக ரிட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கேட்குற அணுகுமுறையிலிருந்து அரசு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் மக்கள் திரளில இருந்து பல்வேறு விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதாவது விமர்சனம் வரும் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது, விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு புரியும் அந்த ரெண்டுக்கும் இடையில உண்டான வேறுபாடு, கேட்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக புரியணுங்கிறதுக்காக திரும்பவும் அழுத்தமாக அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுல தெளிவாக மா சுப்பிரமணியன் செய்தியாளர் சந்திப்பும்
முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டும் தெளிவாக அரசின் நிலைப்பாட்டை சொல்லுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு நன்றி சார். ரொம்ப நன்றி இந்திரகுமார்.